வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூசஸ் ஆஃப் அல்ஜிப்ரா. யூசஸ் ஆஃப் அல்ஜிப்ரான்றதோட அந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம்ல, அதாவது லெட்டர்ஸ்ன்றது வந்து வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் வந்து என்னதுன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து என்னதுன்னா அல்ஜிப்ராவை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா எக்ஸ் ஒய்ன்ற லெட்டர்ஸ்னால தான், லிட்டரல்ஸ்னால மென்ஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்ட்ரொடக்ஷன் வீடியோல நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதோட யூசஸ் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, அந்த லெட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டு மேக் ஏ ரூல்ஸ், அதாவது ஃபார்முலாஸ் இன் ஜென்ரல். ஜென்ரலாக ஒரு ஃபார்முலாஸ் இல்லை ரூல்ஸ் எழுதணும்னா நம்ம வந்து அல்ஜிப்ரா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் மெயினாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். இப்போ ஃபார்முலாஸுங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஷேப்போட ஏரியாவோ இல்லை பெரிமீட்டரோ கண்டுபிடிக்கும் போது வந்து ஷேப் வெரிய ஆகும். ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் வந்து நம்ம வி கேன் பெர்ஃபார்ம். இதெல்லாம் வந்து என்னதுன்னா உங்களுக்கு யூசஸ் ஆஃப் அல்ஜிப்ரா இல்லை லிட்ரல்ஸ் வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க மேட்ச்ஸ்டிக்ஸ் வச்சுட்டு தான் நம்ம இங்கே போட போகிறோம். அல்ஜிப்ரா வந்து எப்படி இங்கே ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரையாங்கிள் மேக் பண்ணலாம். இப்போ ட்ரையாங்கிள்ங்கிறது வந்து த்ரீ சைட்ஸஸ் இப்போ ட்ரையாங்கிள்ஸ் மேக் பண்ணணும்னா த்ரீ சைட்ஸ் ஆர் ரெக்வயர்ட். அப்போ இந்த த்ரீ சைட்ஸுங்கிறது உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுமா, ட்ரையாங்கிள் மேக் பண்ணணும்னா மாறுது. அப்போ இதை என்னவா எடுத்துக்கலாம்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். அந்த த்ரீ சைட்ஸுங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். இந்த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து மேக் பண்ணுறதுங்கிறது வேரி ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு பர்சன் டு பர்சன். இதை பார்த்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் தருந்தாப்புல உங்களுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து வேரியபிள். இப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் எது கான்ஸ்டன்ட் எது வேரியபிள். அப்போ வேரியபிள்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ ஒரு சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ட்ரையாங்கிள், இங்கே வந்து ரெண்டு ட்ரையாங்கிள், இங்கே த்ரீ ட்ரையாங்கிள்ஸ், இப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் பேட்டர்ன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து ரூல் எழுத சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யூசஸ் ஆஃப் அல்ஜிப்ரா மெயினாக அந்த லெட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டு மேக் ஏ ரூல்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மேட்ச்ஸ்டிக் பேட்டர்னை பொறுத்து இதாகும். இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், நான் என்கிட்ட மேட்ச்ஸ்டிக் இருக்கு, இதை வச்சுட்டு நான் ட்ரையாங்கிள் மேக் பண்ணணும். ஆல்ரெடி எத்தனை ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை ஸ்டிக் தேவைப்படுதுன்னா மூணு மேட்ச்ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. இதே ரெண்டு ட்ரையாங்கிள்னா அப்போ என்ன ஆகிடும்னா உங்களுக்கு எத்தனை மேட்ச்ஸ்டிக் இதாகுன்னா டூ வேரியபிள், உங்களுக்கு த்ரீ வந்து கான்ஸ்டன்ட். அப்போ வந்து எப்பவுமே வந்து கான்ஸ்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும், த்ரீ இன்டூ டூ. இதே எனக்கு த்ரீ ட்ரையாங்கிள் மேக் பண்ணணும். அப்போ த்ரீ ட்ரையாங்கிள் எத்தனை மேட்ச்ஸ்டிக், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். அப்போ த்ரீ இன்டூ த்ரீ இப்படி பேட்டர்ன் போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்னா ஒன்று. அப்போ எது வேரி ஆகிட்டே இருக்குன்னா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கு. ஓகேவா, ஒன் ட்ரையாங்கிளுக்கு எத்தனை மேட்ச்ஸ்டிக், த்ரீ. டூ ட்ரையாங்கிள்னா த்ரீ இன்டூ டூ. இந்த த்ரீ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது, கான்ஸ்டண்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து இந்த லிட்டில்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா வேரியபிளை மென்ஷன் பண்ணுறதுக்கு, இல்லை டூ ஃபைண்ட் அன்னோன் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு ரூல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை மேட்ச்ஸ்டிக் தேவை, இந்த கான்ஸ்டன்ட் முதல்ல எழுதிக்கணும். இதுதான் உங்களுக்கு அதாவது நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் தான் உங்களுக்கு வேரி ஆகும். அப்போ இதுக்கு ரூல் எழுத சொன்னாங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதுறோம்னா த்ரீ இன்டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆல்பாபெட்டிக் லெட்டர்ஸில் எழுதுங்கிறத வந்து நம்ம மேட்ச்ஸ்டிக் பேட்டர்னில் கொடுக்கலாம். அப்போ எல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா எத்தனை மேட்ச்ஸ்டிக் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு ரெண்டு மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து தேவைப்படுது. ஆனால் நம்பர் ஆஃப் எல்ஸ் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். அதை என்னவா எடுத்துக்கலாம், நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து என்னதுன்னா கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ரூல் எழுத சொன்னாங்க அப்படின்னா எப்படி எழுதலாம்னா டூ இன்டூ எக்ஸ். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எது கான்ஸ்டன்ட் எது வேரியபிள் எப்படி வந்து ரூல் மேக் பண்ணணும் அப்படின்னு தெரியுது. இப்போ அதே மாதிரி ரெக்டாங்கிள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கும் வந்து நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் எவ்வளோன்னா உங்களுக்கு நாலு மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போ இதுக்கும் வந்து ரூல் மேக்
square rectangle paathona different length and breadth appa area kandupidikiradhu illa perimeter kandupidikiradhu na andha maari use pannikalam ipa idhe vandu square ku paathinga nichukonga square ku vandha enadha all the sides are equal ah irukum appa all the sides are equal na idhu ena vandu ungalku matchstick vandu even ah adhaadhu ore size ah dhaan irukum appa rectangle make pandradoda ungalku square vandu easy ah make pannalam adoda rectangle pannanumna inga rendu matchstick theva adukku rules vandu separate ah eduthukom இப்போ இது வந்து ஸ்கொயர் பார்த்தோம்னா ஆல் தி சைஸ் ஆர் ஈக்குவல் அப்ப எதுல மேட்ச்ஸ் தேவைன்னா 4 இது வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்ப 4 இது தேவைப்பட்டுச்சுன்னா நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் வந்து அத சாரி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏரியா கிட்டே இருக்கும் அதுதான் வந்து என்னதுன்னா அன்னோன் அப்ப நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் x ன்னு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ரூல் அப்படினா 4 × x அதாவது இப்போ முதல்ல ஸ்கொயர் அடுத்தது ரெண்டாவது ஸ்கொயர் இது 3 அப்ப 3 ஸ்கொயர் மேக் பண்ணனும் அப்படினா எத்தனை மேட்ச்ஸ் தேவைனா x க்கு பதிலா 3 அப்ளை பண்ணிக்கலாம் 4 × 3 னா உங்களுக்கு 12 இது போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை இந்த ரூல் கிரியேட் பண்ணிட்டீங்கனா எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிளோ இதை கேட்டாங்க அதை வந்து ரூல் அப்ளை பண்ணி அதாவது ஃபார்முலாஸ் மாதிரி அப்ளை பண்ணினா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சோம் நெக்ஸ்ட் பேட்டர்ன் மேட்ச்ஸ்டிக் பேட்டர்ன் இந்த மாதிரி இருந்தது இப்போ தனித்தனியாக இருந்ததுன்னா அதை நம்ம ஈஸியாக ரூல் பண்ணலாம் ரூல் மேக் பண்ணலாம் இந்த மாதிரி காம்பைன் பண்ணி இருந்ததுன்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் மேக் பண்ண எவ்வளோ மேட்ச்ஸ்டிக்ஸ் தேவைப்படுது அப்போ நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் மேட்ச்ஸ்டிக்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் மேக்கிங் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் எத்தனை மேட்ச்ஸ்டிக் தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு 3 தேவைப்படுது அதே வந்து செகண்ட் ட்ரையாங்கிள் பாருங்கள் எத்தனை மேட்ச்ஸ்டிக் தேவை 1, 2, 3, 4, 5 தேவைப்படுது அடுத்தது தேர்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 தேவைப்படுது அதே மாதிரி ஃபோர்த்து ட்ரையாங்கிள் அதாவது ஃபைனல் இந்த ட்ரையாங்கிள் மேக் பண்ணணும்னா எத்தனைனா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தேவைப்படுது அப்போ இதுக்கு நம்ம பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஃபார்முலா ஜென்ரல் ரூல்னால் வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா 2 × 1 + 1 அப்படின்னு எழுதலாம் இது எப்படி பண்ணலாம்னா 2 × 2 + 2 இதை 2 × 3 + 1 இது வந்து என்னதுன்னா உங்களுக்கு 2 × 4 + 1 இப்போ 2 × 1 = 2, 2 + 1 = 3 வந்துடுது 2 × 2 + 1 = 4 + 1 = 5 அதே மாதிரி 2 × 3 = 6 + 1 = 7 2 × 4 = 8 + 1 அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்டாக இருக்குது இது வந்து என்னதுன்னா வேரி ஆகிட்டே இருக்குது அப்போ இப்படி இதை இதுக்கு ஜென்ரல் ரூல் எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிட்டு இது எக்ஸோ ஒய்யோ இல்லை என்னென்னு நான் போட்டிருக்கேன் 2n + 1 இந்த 1ன்றது வந்து வேறியாகாது உங்களுக்கு அப்படியே தான் இருக்குது அதனால வந்து இந்த ஃபார்முலாலேயே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இப்போ கம்பைன்ட் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் பேட்டர்ன் எழுத தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ ஸ்டிக்ஸ் தேவைப்படுதுன்னு எழுதிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கான்ஸ்டண்டாக ஒரு நம்பர் இதால் மல்டிப்ளை பண்ணி பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக ரூல் மேக் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதே மாதிரி மோர் நம்பர் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் வச்சு நீங்களே பேட்டர்ன்ஸ் வந்து அதாவது ரூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கு பண்ணலாம் எம் எல் லெட்டர்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் இது ஸ்கொயர்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் மேட்ச்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸை அந்த ஜென்ரல் ரூலில் எழுதலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்